நம்ம எல்லாருக்குமே நெல்சன் மண்டேலா ரொம்ப நல்லா தெரியுங்க. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடென்ட் ஆன அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தன்னோட டேபிள் பக்கத்தில் ஒருத்தர் பதட்டத்தோடு உட்காந்தது பார்த்த நெல்சன் மண்டேலா தன்னோட டேபிள் வந்து உட்காந்து சேர்ந்து சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. அப்படி அவரும் நெல்சன் மண்டேலா டேபிளுக்கு வந்து குனிஞ்சித்தலை நிமிராமல் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. அப்படி சாப்பிட்டு முடித்தோடனே கை நடுக்கத்தோட ஒரு ஹேண்ட் ஷேக்கை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அதை பார்த்த நெல்சன் மண்டேலாவோட பாடி கார்டு மேபி நீங்கள் பிரசிடென்ட்னால உங்களை பார்த்து பதட்டப்பட்டிருக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நெல்சன் மண்டேலா சிரிச்சுக்கிட்டு, அப்படிலாம் இல்லை, நான் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது இப்போ என் கூட உட்காந்து சாப்பிட்டவர் தான் எனக்கு ஜெயிலராக இருந்தார். இவர் தோன்றப்பெல்லாம் வந்து என்னை அடிப்பார், டயர்ட் ஆகிற வரைக்கும் அடிப்பார், டயர்டான அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இன்னமும் வந்து அடிப்பார். சம்டைம்ஸ் இவர் அடிக்கும்போது எனக்கு மயக்க வர மணிக்கு இருக்கும், அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி கேட்பேன், இவர் அதுக்கு என் வாயிலேயே யூரின் அடிப்பார். அதனால தான் இப்போ நான் பிரசிடென்ட் ஆன அப்புறம் இவர் என்னை பார்த்து பயந்துருக்காருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நெல்சன் மண்டேலா. எத்தனையோ தடவை நம்ம கிளாஸில் தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் எங்கே உருண்டு புரண்டு தூங்கினாலும் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நான் சொல்கிற டெக்னாலஜியை நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருந்தேன்னா இனி யாருமே பிடிக்க முடியாதுங்க சொல்லியிருப்பேன். அப்படி என்னடா அந்த டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி டெக்னாலஜி இல்லை, நீங்களே பாருங்கள். இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியை பாட்டில் அடித்து விற்கிறேன்னு சொன்னால் இந்த நாடே சிரிச்சிச்சு. ஆனால் இப்போது நம்ம கவர்மெண்ட்டே தண்ணியை பாட்டில்லையும் கேன்லேயும் அடைச்சி விற்றுட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு 5-10 வருஷத்தில் நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு காசு தரணும்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் சிரிப்பீங்க. சரி, 5-10 வருஷத்தை விடுங்க, இப்போது 2021 சுத்தமான காற்றை வெறும் 15 நிமிஷம் சுவாசிக்கிறதுக்கு 300 ரூபா கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அடே, நான் மூச்சு விடுறதுக்கு 300 ரூபா தரணுமா? எந்த நாட்டில்னு கேட்டிங்கன்னா இதில் சோகமே அதுதாங்க, எந்த நாடும் இல்லைங்க, நம்ம இந்தியா தான். இந்த கம்பெனி பேர் ஆக்ஸிப்யூர். இந்த கம்பெனி டெல்லியில் இருக்குது. இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா சுத்தமான காற்று தயாரித்து அதை விற்றுட்ருக்காங்க. அதுவும் 15 நிமிஷத்துக்கு 300-400 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டில் தக்கே இல்லையடான்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி தக்கே இல்லைன்னாலும் எதுக்கு நான் இந்த கண்டென்ட் எடுத்து போட்டேன்னா, இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூட அவசியம் இல்லைங்க. அடுத்த தடவை ஒரு குப்பையை அரிக்கும் போதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் குப்பையை உங்கள் வீட்டு குப்பையில் போடாமல் வேற எங்கேயாவது போடும் போதோ இந்த 300 ரூபாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.